வெல்கம் டு அபி சமையல் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்க தக்காளி பூண்டு இல்லாத சூப்பரான இரண்டு இன்ஸ்டண்ட்டான சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இரண்டு கப் அளவுக்கு தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் நான்கு வரமிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க அடுத்து இதில் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆறு அளவு புளி இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இரண்டு நிமிஷத்துலேயே மல்லி சீரகம் எல்லாமே நல்லா வதங்கிடுங்க அடுத்து இதில் இரண்டு கப் அளவுக்கு புதினா இலையே சேர்த்துக்கிறேன் மூணு நிமிஷத்துலேயே புதினா நல்லா சுருங்கி சூப்பராக வதங்கிடுங்க இப்போ இதை இருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க அடுத்து இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிருங்க இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருக்கு இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிருங்க இப்போ பாருங்கள் கெட்டியான புதினா துவையல் ரெடி ஆயிருக்கு இதை சாதத்தில் கலந்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க அடுத்து திருப்பியும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சா இட்லி தோசைக்கு தொட்டுக்க சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிருங்க அவ்வளோதாங்க இந்த புதினா துவையலை சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டுக்கவும் சூப்பராக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க ஒரு பெரிய மூடி துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன்

ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க இது சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன் கடைசியா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க இப்போ இத சட்னில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தேங்காய் சட்னி இட்லி தோசை ஊத்தாப்பம் பொங்கல்னு எல்லா டிஃபனுக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க